வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து, அதாவது மாடி தோட்டத்துக்கு எந்த பழம் சிறந்தது, அதாவது எல்லாரும் பழம் வளர்க்கலாம் ஆசைப்படுவாங்க, ஆனால் மாடி தோட்டத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறது வந்து இந்த பிங்க் பழம் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேசிக்கான 9-10 சைஸ் கவர், இதில் இருந்தே நம்ம பிங்க் பழம் வளர்க்கலாம். ஆனால் அதுலேயும் காய்க்கும். அந்த தாய்லேருந்து பிங்க், அதாவது நான் பார்த்துட்டுங்க, இது எவ்வளோ உயரம் இருக்குன்னா கரெக்டாக ஒரு அடி தான். ஆனால் பார்த்தீங்களா, காய் இது வந்து ஒரிஜினல் காய், அதாவது பொய் காய் கிடையாது. அந்த எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லோ வந்தாலே அது வந்து என்னென்னா பெண் காய். பெண் காயில் தான் அந்த மகரந்தத்தூள் வரும். அதே இது பாருங்கள், என்ன பாருங்கள், எல்லா செடியுமே அப்படி தான், 1-1.5 அடி தான் இருக்கும். காய்களை பார்த்தீங்களா, இது வந்து ஒரிஜினல் காயாக வரும், இது வந்து ஆண் காய் வராது, இது வந்து ஆண் காய், இதில் வந்து அந்த மஞ்சள் இருக்காது. இந்த பாருங்கள், இந்த செடியை பாருங்கள், எவ்வளோ காய் கிடக்குதுன்னு பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். இது எல்லாமே தைவான் வந்து, அதாவது தைவான், தாய்லாந்து, மலேசியன், எல்லாமே வியட்நாம், எல்லாமே இது தான். இந்த வெரைட்டி தான் பேர் மாத்திரம் மாற்றி சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த வெரைட்டி, இந்த வெரைட்டிஸில் நம்மகிட்ட கிட்டத்தட்ட நிறைய செடி இருக்குது, அதாவது மாடி தோட்டத்துக்கு ரொம்ப சூட்டபுளான செடிகள் இந்த இதுவெல்லாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சின்ன செடி எப்படி நிறைய நம்மகிட்ட இருக்குது. பாருங்கள், இதில் வந்து சீட்லெஸ் இருக்குது, கம்லெஸ் இருக்குது, ரெட் இருக்குது, முட்டை வர்க்கன்னது இருக்குது, அப்புறம் வந்து தேன்பலா இருக்குது, பல வெரைட்டிஸ் கம்போனியன் இருக்குது. எல்லா வெரைட்டிஸுமே, அதாவது மாடி தோட்டத்துக்கு ஏற்றது. இந்த பாதி இது வந்து கவர் சைஸ் வந்து எவ்வளோன்னா, இந்த கவர் வந்து 16 சைஸ் கவர் பார்த்துருங்க, 16 சைஸ் கவரில் தான் நமக்கு இந்த செடிகளை வளர்த்துருக்கோம். ஸோ வந்து இதை வந்து உங்களுக்கு ஒரு பாட்டுக்கு மாற்றுறது ரொம்ப ஈஸி. இது வந்து அந்த 21 கூட ரொம்ப வெயிட் இருக்கும். இது வந்து ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு 20 கிலோ, கம்மியாக தான் இருக்கும், 16-20 கிலோக்குள்ளே தான் வெயிட் வரும். ஈஸியாக உங்களுக்கு மாற்றலாம். பொதுவாக வந்து இது வந்து அந்த காய் போட ஆரம்பித்த ஸ்டேஜ், இந்த செடிகள் அவ்வளோவுமே காய் போட ஆரம்பிச்சிட்டு. இந்த மாதிரி செடிகள் வேணும்னா நீங்கள் நான் பார்த்துருங்க, எந்த செடியை பார்த்தாலுமே பொதுவாக காய் இருக்கும். கூட்டத்தில் பாருங்கள், எல்லாமே காய் தான். ஆனால் பொதுவாக எல்லாருமே எனக்கு காய் போட்ட காயோடு தான் செடி வேணும் வேணும்னுவாங்க. ஆனால் நிறைய ஆர்டர்கள் வர்றதுனால எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாது. ஆனால் இந்த ஸ்டேஜில் உள்ளது அவ்வளவுமே காய் போடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லா இதுலேயுமே மேக்ஸிமம் காய் வர்றது மாதிரி தான் இருக்கும், ஆங்காங்கே இருக்கும்னு பாருங்கள். இது உள்ள கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பழம் வந்து எப்படின்னா திடீர்னு ஒரு 15 நாளைக்குள்ளே காய் வந்துடும். அப்படி தான் இது எல்லாமே காய்க்கிறதுக்கு ரெடியாகணும் பிளான்ட்கள். இப்போ இந்த செடியை எடுத்துக்கிட்டால் என்ன வரும் பார்த்தீங்களா, இது வந்து காய் போடுற இடம். இந்த மாதிரி வந்துட்டனாலே அது காய் தான். இப்படி நம்ம நிறைய செடிகள் இருக்குது. இதில் ஹைட்டானது சிலவங்களுக்கு, அதாவது காயோடி தான் வேணும் அப்படின்றவங்க காயோடி உள்ளதாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சிலவங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு, அதாவது 2-3 அடி ஹைட்டு வேணும்னா அந்த செடியும் வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா, இது எல்லாமே 2-3 அடி இருக்கும், 2 அடி இருக்கும், 1.5 அடியும் எல்லாமே காய்க்கும். இது எல்லாமே வந்து 3 அடியெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி செடிகள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே ரேட்டு வந்து ரொம்ப எல்லாம் ரேட் ஒன்றும் கிடையாது, ரீசனபிள் ரேட்டு தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த செடிகளெல்லாம் நீங்கள் வச்சு வளர்க்கணும் போது நீங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் இது வந்து ஓரளவு எல்லா சூழ்நிலை காலநிலைக்கும் தாங்கி வளரக்கூடியது பார்த்துருங்க இந்த செடிகள். இந்த செடிகள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் எங்களுக்கு பிளான்ட் வேணும்னா அந்த டீட்டெயிலை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பண்ணுங்கள், அவங்களும் வாட்ஸ்அப்லேயே பதில் போட்டுருவாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்கிறேன், கேட்டுடுங்க, 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது 30 சைஸில் வளர்க்குற கவரில், 30 சைஸ், அதாவது மாடி தோட்டத்தில் இந்த சைஸ் கவர் வர நீங்கள் சின்ன பிளான்ட்டு வாங்கி வச்சாலும் அதை கவர் மாற்றி இந்த சைஸுக்கு கொண்டு வரலாம். இதோட பெருசும் கொண்டு வரலாம். கொண்டு வரும்போதே அந்த காயோட பெருசு எப்படி வருதுன்னு பாருங்கள். மாடி தோட்டத்தில் ஈஸியாக இந்த பிங்க் பழம், நான் சொன்னோம்ல பிங்கு, செந்தூரா, தேன், இது எல்லாமே நம்ம கவரில் பட்டிங் பிளான்ட் வந்து ஈஸியாக வளர்க்கலாம். வளர்க்கும்போது அந்த செடி இப்படி தான் இருக்கும் குரோத். ஆனால் காய்களை பார்த்திங்களா, இதிலே வந்து 2, இதுவும் ஒரு காய் தான், மூணாவது காய் வருது பாருங்க. எப்படி காய் பறிக்கலாம், இது வந்து ஈஸியாக சீக்கிரமே நம்ம பறிக்கலாம்.
மூணு வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி மரம் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் பறிச்சிக்கலாம். இப்போது நீங்கள் பார்க்கறது வந்து இந்த பிங்க் பலா விலை வந்து என்னென்னா, இது வந்து 21 சைஸ் கவர் பார்த்துக்கோங்க. ஆனால் செடி சின்னதாக தான் இருக்குது, சின்ன செடி தான், ஆனால் இதுகளும் காய்க்கும். நான் பார்த்தீங்களா காய்ச்சிருக்கு. முதல்ல பார்த்தது 16 சைஸ் கவர், அதுவும் காய்ச்சிருக்கும். அது சின்ன சின்ன செடி, அதுவும் காய்க்கும். இந்த பிங்கை பொறுத்தளவில், அதாவது நம்ம மாடி தோட்டத்துக்குன்னு நம்ம ரெடி பண்ணி வளர்க்குற செடிகள் எல்லாமே சின்னதுலேயே காய்க்கும், நல்லா காய்க்கும் அது செடி. ஆனால் இதுக்கு நீங்கள் நல்ல உரம் போட்டு கவனிக்கும் போது தான் செடி பெரிய மரம் மட்டும் நல்லா வரும். பார்த்துட்டுங்க, இன்னொரு மரத்தையும் நான் காட்டேன். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கவர் மாற்றி வரணும். மாடி தோட்டத்தில் வைக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பு, முதல்ல 16 நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்போவும் காய் பிடிக்கும். அது அடுத்தால 21 மாற்றிங்க, இந்த 21 சைஸ் கவருக்கு மாற்றிங்க. இப்படி 21 மாறும்போது மரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தால 30 மாற்றும் போது பாருங்கள் எவ்வளோ பெரிய இதாக இருக்குன்னு பாருங்கள், காய் அதோடய காயும் வந்துடும். இனி அடுத்தால வந்து இதோட பெரிய ட்ரம்முக்கு நீங்கள் மாற்றும்போது அது மரமாட்டையாவது எப்போவுமே நமக்கு வந்து நல்லா இது. இப்போ இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கும் மேலே வந்துடும். காய்களை பார்த்திங்கனா அங்கங்கேயே வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் 8 அடி 8 மேலே வந்துடும். இப்படி டெய்லி நாங்கள் வந்து ஒவ்வொரு லோடு அனுப்புகிறோன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு தான், பெரிய மரங்களை தான் நாங்கள் அப்படியே அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். எல்லாருமே நம்பிக்கையில் தான் நம்ம மட்டும் ஆன்லைனில் பண்ணுறாங்க, நாங்களும் அதே மாதிரி தான் நம்பிக்கை. எல்லாமே பெரிய பெரிய மரங்களை தான் அனுப்பி வச்சுட்ருக்கோம். இந்த மாதிரி பிளான்ஸ்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.